வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற சில பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம். முதல் சமன்பாடை என்ன எடுத்துக்கலாம், 1/3 கூட்டல் ஏ சமம் 5/3. இந்த சமன்பாட்டில் இருக்கிற இந்த ஏவுக்கு எந்த மதிப்பை பிரதியிட்டோம் அப்படின்னாக்க இந்த சமன்பாடு சரியாகும். அதாவது இங்கே பாருங்கள், 1/3 ஏவுக்கு பதிலாக எந்த மதிப்பை கூட்டினோம் அப்படின்னாக்க 5/3 சமமாக இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனாக்க இதில் வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, இதுதான் சிறந்த வழி அப்படின்னு ஒரு வழியை நம்மால் சொல்ல முடியாது. எளிமையான வழி எது இருக்குதோ அதில் முயற்சி செய்வோம். சரி, இது நம்ம சேர்ந்தே செய்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக செய்கிற மாதிரி முதல்ல நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேர்ந்தே செய்யலாம். இங்கே கவனிச்சிங்கனாக்க இங்கே ஏ மட்டும் ஒரு பக்கமாகவும் மற்றதெல்லாம் இன்னொரு பக்கமாகவும் வச்சுக்க முடியுமான்னு பார்ப்போமா. இங்கே ஏற்கனவே ஏ வந்து இடது பக்கமாக தான் இருக்குது. இந்த ஏவை இடது பக்கமாகவே வச்சுக்கிட்டு இந்த 1/3 வந்து வலது பக்கமாக கொண்டு போயிடலாம். அப்போ கழித்தல்னு ஆகிடும். அப்படின்னாக்க ஏ ஈக்குவல் டு 5/3 கழித்தல் 1/3. இது எதுக்கு சமமாக இருக்கும், அதாவது இங்கே என்ன இருக்குது, ஏதோ 1/5 கழித்தல் அதே 1/1. இதை கழித்தோம் அப்படின்னாக்க ஏதோ 1/4 கிடைக்கும். அதாவது ஏ ஈக்குவல் டு 4/3 கிடைக்கும். சரி, இப்போ இந்த விடையை சரி பார்த்துடலாமா. இந்த 1/3 4/3 கூட்டினோம் அப்படின்னாக்க 5/3 கிடைக்கும். சரியா, இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கை பார்க்கலாம். இங்கே என்ன எடுத்துக்கலாம், கே கழித்தல் 8 சமம் 11.8. இப்படி ஒரு சமன்பாடு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற இந்த கேவுக்கு தான் தீர்வு கண்டுபிடிக்கணும். இங்கே ஏற்கனவே செஞ்ச மாதிரியே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். கே வந்து ஏற்கனவே இடது பக்கமாக தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இருக்க இந்த கழித்தல் 8 வந்து வலது பக்கமாக கொண்டு போனோம் அப்படின்னாக்க இது கூட்டல் ஆகிடும் இல்லையா. அப்போ கே ஈக்குவல் டு 11.8 கூட்டல் 8. இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னாக்க கே ஈக்குவல் டு 19.8 கிடைக்கும். அப்போ இங்கே கேவோட மதிப்பு 19.8. இப்போ இது மாதிரி சமன்பாடுகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சோன்னு வைங்களேன், என்ன செய்யணும், கிடைச்ச விடை சரிதானா அப்படிங்கிறத சரி பார்க்கணும். இங்கே கேவோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சோம், 19.8. அப்புறம் கழித்தல் 8, இதை கழிச்சோன்னா 11.8, இது சரிதான். இங்கே கேவோட மதிப்பு 19.8. இங்கே இது சரியாக தான் இருக்குது, இது இங்கே சமமாக தான் இருக்குது. சரி, இதே மாதிரி இன்னொரு கணக்கை பார்ப்போமா. இங்கே நம்ம எடுத்துக்க போகிற சமன்பாடு என்ன அப்படின்னா, 5/13 சமம் டி கழித்தல் 6/13. இது பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா, ஏன்னா இதில் மாறி டி வந்து வலது பக்கமாக இருக்குது. இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா, வலது பக்கமாக இருக்கிற இந்த டீயை வந்து வலது பக்கமாகவே வச்சுக்கிட்டு மீதி உறுப்புகளை இடது பக்கமாக கொண்டு போயிடலாம். இப்போ இங்கே கழித்தல் 6/13 தானே இருக்குது, இதை இடது பக்கமாக கொண்டு போனோம்னா இது கூட்டலாக ஆகிடும். அப்படின்னாக்க 5/13 கூட்டல் 6/13 சமம் டி. இப்போ இந்த 5/13 6/13 கூட்டினோம் அப்படின்னாக்க இங்கே என்ன கிடைக்கும், 11/13 கிடைக்கும் சமம் டி. இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம், டி சமம் 11/13. இங்கே நம்ம டீயோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம்.